சாய் சச்சர் தான். காக்கையாய் வந்த அப்துல், தானாய் சேர்ந்த ஹரிபாவ் கர்ணேஜ் சீரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்தார். சாஸ்திர சம்பிரதாயங்களோடு பாபாய் வழிபட்டார். அவருக்கு புதிய உடைகளையும் தட்சிணையும் கொடுத்து விடைபெற்றார். மசூதியின் படிகள் இறங்கும் போது தட்சிணையில் ஒரு ரூபாய் சேர்த்து 101 கொடுத்திருந்தால் இன்னும் விசேஷமாய் இருக்கும் என்று நினைத்து திரும்பினார் ஷாமா. திரும்பி வர வேண்டாம் என்று ஜாடை காட்ட வீட்டிற்கு திரும்பிவிட்டார். நாசிக்கில் ஸ்ரீராமர் கோவிலுக்கு சென்றார் கர்ணி. கோயிலில் பெரிய கதவுக்கு உட்புறம் பக்தர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருந்த நார்சிங் மகராஜ் என்ற ஞானி ஹரிபாவிடம் வந்து அவரது மணிக்கட்டை பிடித்து என்னுடைய 1 ரூபாய் கொடு என்று கேட்டார். எதுவுமே பேசாமல் 1 ரூபாய் கொடுத்தார் ஹரிபாவ். ஆனால் பாபா தனது தட்சிணை வசூலித்த விதம் ஹரிபாவிற்கு ஆச்சரியத்தை தந்தது. நாசிக்கில் உள்ள மோலிகானில் ஒரு டாக்டர் இருந்தார். மேல் நாடுகளில் படித்து பட்டம் பெற்றவர். அவருடைய சகோதரின் மகனுக்கு எலும்பில் ஒரு கட்டி இருந்தது. எக்ஸ்ரேயில் அது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கட்டி எலும்பை அரித்து வந்தது. டாக்டர் மருந்து கொடுத்தார், ஆபரேஷனும் செய்தார். அவரது மற்ற சகோதரர்களும் மருத்துவ நிபுணர்கள் தான். தங்களோடு படித்து பிரபலமாக இருக்கும் மற்ற நிபுணர்களும் அழைத்து பையனை பரிசோதிக்க செய்தனர். கட்டி அடுத்த எலும்பை பற்றி கொண்டு வளர்ந்தது. சிறுவன் மிகவும் துன்பப்பட்டான். நண்பர்கள் அறிவுரைப்படி பெற்றோர் அவன் பையனை பாபாவிடம் அழைத்து வந்தனர். நம்பிக்கையுடன் 1 வாரம் இங்கிருக்க வேண்டும் என்றார் பாபா. கட்டி இருந்த பகுதியை பாபா உற்று நோக்கி தடவி கொடுத்தார். உதியை அந்த இடத்தில் பூசு செய்தார். ஒவ்வொரு ஆரத்திக்கு பின்னும் இது தொடர்ந்தது. என்ன ஆச்சரியம், பையன் சிறிது சிறிதாக சாப்பிடத் தொடங்கினான். வெளிவீக்கம் குறைந்தது, தூக்க நேரம் அதிகரித்தது. உற்சாகமாக இருந்தான். 1 வாரத்தில் பூர்ண குணமடைந்தான். பெற்றோர் பாபாவுக்கு நன்றி செலுத்திவிட்டு சீரடி விட்டு புறப்பட்டனர். இதை கேட்ட பையனின் மாமாவான டாக்டர் ஆச்சரியப்பட்டார். பாபாய் தரிசிக்க ஆசைப்பட்டார். ஆனால் அவரின் நண்பர்கள் பாபாய் பற்றி அவர் நம்பிக்கையாய் பேச அவர் மனம் மாறி பம்பாய்க்கு சென்று விட்டார். பம்பாயில் தொடர்ந்து மூன்று இரவுகளில் இன்னும் நீ என்னை நம்ப மறுக்கிறாயா என்ற குரல் கேட்டது. யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், சீரடிக்கு போயிடும் என்று தீர்மானித்தார் டாக்டர். அவருடைய கண்காணிப்பில் ஒரு நோயாளிக்கு 10 நாட்களால் ஜுரம் இறங்கவே இல்லை. அவனை எப்படி விட்டு செல்வது என்று தயங்கினார். பாபா இன்று ஜுரம் இறங்கிவிட்டால் உடனே புறப்படுவேன் என்று நினைத்தார். அவ்வளவுதான், காய்ச்சல் இறங்க ஆரம்பித்தது. உடனே சீரடிக்கு சென்று பாபாவை பணிந்தார். 4 தினங்கள் சீரடியில் இருந்து உதி ஆசீர்வாதங்களோடு ஊர் திரும்பினார். 15 நாட்களுக்குள் உத்தியோக உயர்வுடன் பீஜாபூருக்கு மாற்றல் கிடைத்தது. டாக்டர் பாபாவின் தீவிர பக்தரானார். டாக்டர் பிள்ளை என்பவருக்கு காலில் சிலந்தி வந்து வீங்கியது, நீர் கொட்டியது. 3 முறை அறுவை சிகிச்சை செய்தும் பிரயோஜனம் இல்லை. அவர் பாபாவின் நண்பர். பாபா என்றுதான் பாபா அவரை கூப்பிடுவார். பல விஷயங்களில் பாபா அவரை கலந்து ஆலோசித்திருக்கிறார். பின்னர் காக்கா சாஹிப் தீட்சியிடம், இந்த வழியை தாங்க முடியவில்லை, பாபா ஊழ்வினை என்கிறார். அடுத்து வரும் 10 பிறவிகளில் இதை பகிர்ந்து அனுபவிக்கிறேன் என்று பாபாவிடம் சொல்லுங்கள். இல்லையில் சாவதற்காவது அருள் செய்யட்டும் என்றார். தீட்சி இதை பாபாவிடம் சொல்ல, 10 ஜென்மாக்கள் ஏன் சிரமப்பட வேண்டும், 10 நாட்களில் இது குணமாகிவிடும் என்று என் பக்தனாக இருந்து கொண்டு சாக நினைக்கலாமா, யார் முதுகிலாவது சுமந்து கொண்டு இவனை இங்கு கொண்டு வாருங்கள் என்றார் பாபா. அப்படியே மசூதிக்கு எடுத்து வரப்பட்டார் பிள்ளை. பேண்டேஜ் போட்டது யார் என்று கேட்டார் பாபா. நொத நொத வென்று ஈக்கள் மொய்க்கின்றன என்று நானா சாஹிப் தான் கட்டு போட்டார் என்றார் சாமா. நானா ஒரு முட்டாள், முதல் கட்டை அவிழுங்கள், புண் புறையோடி செத்து விடுவான் பிள்ளை. கர்மா அனுபவியாமல் தீராது என்றவர் தனது வலது புறத்தில் அவரை உட்கார வைக்க சொன்னார். தனது திண்டை கொடுத்து சாய்ந்து கொள், இப்போது ஒரு காக்கை வந்து உன்னை கொத்தும், அதன் பின் நீ குணமடைவாய் என்றார். பக்கீர் பாபா சாமா தீஷித் நானா எல்லோரும் காக்கை ஆவலோடு எதிர்பார்த்து இருந்தனர். அப்போது தினமும் விளக்குகளை துடைத்து மசூதியை சுத்தம் செய்யும் அப்துல் வந்தான். பிள்ளையின் வீங்கின காலில் இடறி விழுந்தான். வலி தாங்கள் ஆ என்று அலறினார் பிள்ளை. வலியை சமாளிக்க பஜன் பாடினார். விதியை எண்ணி அழுதார். வீக்கத்தில் இருந்து சீலும் உதிரமும் 7 பெரிய சிலந்தி பூச்சிகளும் வெளிப்பட்டன. சிறிது சிறிதாக வலி குறைய பிள்ளை உறங்கினார். காக்கை எப்போது வரும் என்று கேட்டார் ஷாமா. அப்துல் தான் காக்கை, மசூதி விளக்கை சுத்தப்படுத்தும் காக்கை அவன்தான், கொத்திவிட்டு போய்விட்டானே என்றார் பாபா. பாபா சொன்னபடி 10 நாட்களில் குணமடைந்தார் பிள்ளை. ஷாமாவின் தம்பியான பாபாஜி சாவுல் கிணற்றுக்கருகில் குடியிருந்தார். பாபாஜியின் மனைவிக்கு அடிவயிற்றில் 2 கட்டிகளும் காய்ச்சலும் ஏற்பட்டது. அதோடு வாந்தி பேதி கட்டிகளும் வலி தாளாமல் அழுது புலம்பினாள். பாபாஜி சீரடிக்கு வந்து சாமாவிடம் இதை கூறி உதவும்படி வேண்டினான். சாமா அவனையும் அழைத்து கொண்டு பாபாவிடம் சென்று நிலைமை கூறி அவளை காப்பாற்றும்படி வேண்டினான். அதோடு ஊருக்கு போகவும் அனுமதி கேட்டான். பாபா உதியை கொடுத்து இதை கட்டிகளில் பூச சொல்லு, கொஞ்சம் தான் எடுத்து தண்ணீரில் கரைத்து குடிக்கவே இந்த பின்னிரவு நேரத்தில் நீ போக வேண்டாம், காலையில் போய் பார்த்துவிட்டு உடனே திரும்பிவிடு என்றார். உதியை கட்டிகளின் மேல் பூசியதும் வலி குறைந்தது, தண்ணீரில் கரைத்து கொடுத்தது வியர்த்து கொட்டியது, ஜுரம் இறங்கியது, தூக்கம் வந்தது, காலையில் எழுந்தால் கட்டியை காணோம், வாந்தி பேதி நின்றிருந்தது, பசிக்கிறதென்று பல்விளக்கி விட்டு டீ போட்டார். அப்போது ஷாமா வந்தார். உடம்பு சரியில்லாத பெண் டீ போட்டு கொண்டிருப்பதைக் கண்டு அதிசயித்தார். காலையில் சென்று உடனே திரும்பிவிடு என்று பாபா என்ற பாபாவின் வார்த்தைகள் எத்தனை சத்தியமானவை என்று எண்ணி புல்லர்த்தி போனார் ஷாமா. ஒரு ஈரானியரின் பெண்ணுக்கு மணிக்கு 1 தடவை வலிப்பு வந்தது. அந்த நேரம் அவளை பார்ப்பதே கொடூரமாயிருக்கும். வாய் கோணி, கண்கள் செருகி, பற்களில்
பற்கள் உதடுகளில் குத்தி உதிரம் பெருகும், மயங்கி விழுவாள், கை கால்கள் வெட்டி வெட்டி இழுக்கும். எந்த சிகிச்சையும் பலனளிக்கவில்லை. காக்கா சாஹிப் தீட்சிடமிருந்து பாபாவின் உதியை பெறும்படி நண்பர்கள் பரிந்துரைத்தார்கள். தினமும் உதிய நீரில் கரைத்து கொடுத்தார் பாபா. மணிக்கு ஒரு தடவை வந்த வலிப்பு ஏழு மணிக்கு ஒரு தடவை வந்தது. இப்படி நீட்டிக்கொண்டே போய் பூரண குணமாகிவிட்டது. ஹார்தாவை சேர்ந்த ஒரு வயோதிகர் சிறுநீர் பையில் உள்ள கல்லால் கஷ்டப்பட்டார். அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் தான் இறந்து விடலாம் என்று அஞ்சினார். ஒரு நாள் அவருடைய பிள்ளையின் நண்பர் வீட்டுக்கு வந்தார். அவரிடம் தந்தையின் பயத்தை கூறினான் மைந்தன். அவர் பாபாவின் பக்தர். பாபாவின் உதி இல்லாமல் வெளியே கிளம்ப மாட்டார். அவர் தன் நண்பரிடம் சிறிது உதியை அளித்து அதை தண்ணீர் கரைத்து கொடுக்கும்படி கூறினார். அவ்விதமே செய்தார் புதல்வர். முதியவரின் வழி நின்றுவிட்டது. சில தினங்களில் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது சிறுநீர் பையில் கற்கள் இல்லாத கண்டு மருத்துவர்கள் அதிசயித்தனர். ஒவ்வொரு பிரசவத்திலும் அதிக துன்பப்பட்டிருந்த ஒரு பெண்ணை நண்பர்களின் யோஜனையின்படி பிரசவ நேரத்தில் சீரடிக்கு அழைத்து வந்தால் அவள் கணவன். பிரசவ வழி கண்டதும் பாபா சொன்னபடி உதியை கரைத்து கொடுக்க ஐந்தே நிமிடங்களில் சுக பிரசவம் ஆயிட்டு. காக்கா மகாஜனின் நண்பர் ஒருவர் கடவுளுக்கு உருவம் கிடையாது என்று நம்பிக்கை கொண்டார். பாபா கேட்பதால் சிறந்த ஞானி அல்ல என்று வாதிடுவார். நீ சீரடிக்கு வந்து பாபாவை நேரில் கண்டால் சரணடைந்து விடுவாய் என்பார் காக்கா மகாஜனி. சரி, நான் சீரடிக்கு வருகிறேன், பாபாவை வணங்க மாட்டேன், தட்சிணையை கேட்டால் கொடுக்கவும் மாட்டேன் என்றார் சிநேகிதர். சம்மதித்து அவரே சீரடிக்கு அழைத்து சென்றார் மகாஜனி. மசூதி படிகள் ஏறும் போதே வரவேண்டும் என்று வரவேற்றார் பாபா. நண்பர் திடுக்கிட்டார். ஏனெனில் அந்த குரல் அவரது தந்தையுடையது போலவே இருந்தது. விரைந்து வந்து பாபாவை வணங்கினார். தந்தையை வணங்குவதாகவே நினைத்தார். காக்கா மகாஜனி மகளதுக்குள் சிரித்துக் கொண்டார். பாபா காலையும் மாலையும் காக்கா மகாஜனியிடம் தட்சிணை கேட்டார். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன், என்னிடம் ஏன் கேட்கவில்லை என்று துளைத்தெடுத்தார் நண்பர். உங்கள் தோழர் என்ன கிசுகிசுகிறார் என்று கேட்டார் பாபா. என்னையே தட்சிணை கேட்கவில்லை என்று கேட்கிறார் என்றார் காக்கா மகாஜனி. நிபந்தனை போட்டவருக்கு நிபந்தனை மறந்துவிட்டதாமா? பிரியப்பட்டால் கொடுக்கலாம் என்றார் பாபா. 17 ரூபாய்களை தட்சிணாய் கொடுத்தார் நம்பர். மலை கொட்டும் போல் இருக்கிறது, நாளை புறப்படட்டுமா என்று கேட்டார் மகாஜனி. மலை வழுக்காது, உடனே புறப்படுங்கள் என்றார் பாபா. வெறும் தூரலோடு நின்றுவிட்டது. பம்பாய்க்கு வந்து வீட்டை திறந்தால் இரண்டு பட்சிகள் தரையில் இறந்து கிடந்தன. மூன்றாவது பறவை படப்பட வேண்டு சிறகெடுத்தபடி பறந்து சென்றது. அதை காப்பாற்றவே பாபா தங்கள் பயணத்தை துரிதப்படுத்தி இருக்கிறார் என்று புரிந்து கொண்டன. அதோடு நண்பரின் இரண்டு நிபந்தனைகளும் மடிந்தன என்றும் புரிந்தது. சாய் சத்சரிதம் மற்றும் ஓம் ஸ்ரீ சாய்ராம்தனை.